கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. உதாரணமாக வேதத்தை பார்ப்போம் என்றால், எகிப்து தேசத்து ராஜா பார்வோன் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் ஒடுக்கினான். அவர்கள் எல்லோரும் நெருக்கப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கும்படி காத்திருந்தார். அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். உடனே தேவன் அவருடைய ஜனங்களுக்காக மனதுருகும்படி எழுந்தருளினார். அவர் அவர்களை மிகவும் பழுகி பெருக பண்ணினார். அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுத்து பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு புறப்பட பண்ண செய்தார். அவர்கள் புறப்பட்டு போன கொஞ்ச தூரத்தில் எதிரே சிவந்த சமுத்திரமும் பின்புறம் பார்வோனும் அவன் சேனையும் வருவதைக் கண்டு அவர்கள் செய்வதறியாமல் திகைத்து கர்த்தருக்கு காத்திருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நீதி செய்கிறவர். அவர் ஒருபோதும் அவருடைய ஜனங்களை கைவிட மாட்டார். எதிரே இருந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து அவர்களை நடக்க பண்ணினார். இஸ்ரவேலை அழிக்க நினைத்த பார்வோனையும் அவன் சேனையும் கடலிலே அமிழ்த்து போட்டார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நெருக்கப்பட்டு வேதனையின் பாதையில் விரக்தியோடு செய்வதறியாமல் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி உதவி செய்ய உங்களுக்காகவே காத்திருக்கிறார். இன்றைக்கு நெருக்கத்தை பார்த்து பயந்து விடாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் இறங்கி நீதி செய்யும்படி எழுந்தருளி நம்முடைய வேதனையும் நெருக்கத்தையும் கடலிலே அமிழ்த்து போட்டு நம்மை வழித்திறந்து நடக்க பண்ணுவார். அவரை நோக்கி காத்திருப்பவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் இன்று விசுவாசித்தால் அவர் உங்களை விடுவிப்பது அதிக நிச்சயம். ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், உம்மை நோக்கி காத்திருக்கிற எங்களை ஒருபோதும் கைவிடாமல் பாதுகாக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையை கேட்கும் உம்முடைய பிள்ளைகளை எல்லா இக்கட்டிலும் இருந்து விடுவித்து நித்திய மகிழ்ச்சியை அவர்கள் தலைமேல் வைத்து சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்படி செய்யும். அவர்கள் உம்முக்காய் காத்திருக்கிற காரியத்தை நிறைவேற்ற எழுந்தருளி ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.